Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோல கருவேப்பிலை பொடி இட்லி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். சூப்பரா இருக்கு பாருங்க. இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக செய்யலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்ல கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். கருவேப்பிலை பொடி இட்லிக்கு முதல்ல கருவேப்பிலை பொடி செஞ்சுக்கணும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். கருவேப்பிலை வந்து நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் காய வச்சுக்கணும். அப்போ தான் வந்து வறுக்கிறச்ச நல்லா இருக்கும். கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட அது வந்து கருப்பு கலராக மாறிடும். அதனால தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மூணு கைப்பிடி அளவு, உங்கள் கையில் அப்படியே அமுக்கி அமுக்கி மூணு கைப்பிடி அளவு. கால் கப்பு கடலைப்பருப்பு, கால் கப்பு உளுத்தம் பருப்பு, ரெண்டும் ஈக்குவல்லு. அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், இவ்வளோதான். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த கருவேப்பிலை பொடியை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கருவேப்பிலை சாதம் செய்யலாம், கருவேப்பிலை இட்லி செய்யலாம், அப்புறம் தோசை மேலே போட்டு ரோஸ்ட் தோசையிலெல்லாம் பொடி தோசை பண்ணுவோம் இல்லையா, அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கால் கப்பு உளுந்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு வறுத்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். அப்போ தான் வந்து பொடி நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இன்னும் விட்டால் கருகிடும். இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இறக்கிடலாம். அப்படியே தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். குறைச்சி வச்சு இதையும் நல்ல வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இதுவும் போதும். இறக்கி அதே தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம், மிளகையும் போட்டுக்கலாம். அப்படி கைவிடாமல் அப்படி கிண்டிகிட்டே இருந்தோன்னா சீக்கிரம் வறுபட்டுரும். ஏன்னா வெங்கலம்னால ரொம்ப ஹீட்டு நிறைய இருக்கும், அதனால் டக்குன்னு வறுபட்டுரும். இப்போ சீரகமும் போட்டுக்கலாம், உப்பையும் போட்டுக்கலாம். அப்படி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே வறுபட்டுரும். நல்லா வறுபட்டுருச்சு. அப்படியே விட்டால் கூட ரொம்ப கருகிடும். பாருங்க பெருங்காயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதையும் அந்த தட்டிலே கொட்டிக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு கருவேப்பிலையை வறுத்துக்கலாம். கருவேப்பிலையெல்லாம் அப்படியே போட்டுடலாம். அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கணும், இல்லாட்டியே கருகிடும். இந்த மாதிரி கழுவி ஈரமில்லாமல் வச்சுருந்தா தான் நமக்கு வந்து பொடியும் கலர் நல்லா க்ரீனாக இருக்கும். நம்ம ஈரத்தோடு வச்சோம்னா அது வந்து வதங்கின மாதிரி போயிடும், வதங்கல் வாசம் அடிக்கும், தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே நல்லா வறுபட்டுரும். இப்போ வந்து பதத்து போன மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஆற ஆற நல்லா கிறிஸ்பாக வந்துடும். இப்போ பாருங்கள் கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு வந்துச்சு. அப்படியே அடுப்புலேயே வச்சுட்டேன். நல்லா பாருங்கள் அப்படியே நொறுங்குது. அப்படி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். ரெண்டும் நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை பாருங்கள் நல்லா நொறுங்குது. அரைச்சாச்சு. ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்க வேண்டாம், அப்புறம் நம்ம சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ இதை அப்படி கொட்டி கொஞ்சம் ஆறின பிறகு இதை டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ கருவேப்பிலை பொடி பாருங்கள் நல்லா க்ரீனாக இருக்குது. இன்னும் நல்லா க்ரீனாக வேணும்னா இன்னும் ஒரு கைப்பிடி அளவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம்.
நீங்க பெரிய இட்லியா ஊத்தி கட் பண்ணி பண்றதுனாலும் பண்ணலாம், இந்த மாதிரி மினி இட்லி ஊத்தி பண்றதுனாலும் பண்ணலாம். இதை வந்து வேக வச்சுக்கலாம். இப்ப வெந்திருக்கோம் பாருங்க, நல்லா குண்டு குண்டா வெந்துருச்சு. இப்ப கருவேப்பிலை பொடி இட்லிக்கு தேவையான பொருள் எல்லாம் பாத்துக்கலாம். அந்த சின்ன மினி இட்லி வந்து அவிச்சு வச்சிருக்கேன். இது வந்து அவிச்ச உடனே பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஆறினாதான் வந்து நல்லா இருக்கும். பெரிய இட்லி இருந்ததுன்னா அதை கட் பண்ணிட்டு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வெங்காயம் போட்டும் பண்ணலாம், போடாமையும் பண்ணலாம். கருவேப்பிலை, ரெண்டு காஞ்ச மிளகாய், கடுகு உளுத்தம் பருப்பு, இப்ப அரைச்ச கருவேப்பிலை பொடியில ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எவ்வளவு வேணுமோ போட்டுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். உளுத்தம் பருப்பு, கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்ப காஞ்ச மிளகாயும் கிள்ளி போட்டுக்கலாம், கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த அளவு வதங்கினா போதும். இப்ப கருவேப்பிலை பொடியும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்ப இட்லியும் போட்டுக்கலாம். பத்தலைன்னா கருவேப்பிலை பொடின்னு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுப்பு வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இன்னும் 1 ஸ்பூன் கருவேப்பிலை பொடி போட்டுக்கலாம். அவ்வளோதான், கருவேப்பிலை பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை பொடியை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி இட்லி மாத்திரம் அவிச்சுட்டு காலையில் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கருவேப்பிலை சாப்பிடாத பிள்ளைங்கள்லாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.